இந்த செஷனில் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேலி ப்ரைமில் டெபிட் நோட் வவுச்சர் என்ட்ரி எப்படி என்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெபிட் நோட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன், அதாவது நம்ம சப்ளையர்கிட்டருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு, நமக்கு ஏதாச்சும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஸ்டாக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யார்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணுமோ, அதாவது எந்த சப்ளையர்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணுமோ அதே சப்ளையருக்கு என்ன ரேட்டில் பர்ச்சேஸ் பண்ணுமோ அதே ரேட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுதான் நம்ம டெபிட் நோட் வவுச்சரில் என்டர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து எதுக்காக ரிட்டர்ன் பண்ணுவோம், எந்த ரீசன்னால ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேமேஜ்டு ப்ராடக்ட்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் லெஸ் அண்ட் குவான்டிட்டி. ஸோ இதுக்கெல்லாம் தான் நம்ம டெபிட் நோட் வவுச்சர் என்ட்ரி போட போகிறோம். இது நம்ம டேலி ப்ரைமில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ டேலி ப்ரைமில் நான் சாண்டல் கம்ப்யூட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியில் தான் எல்லா என்ட்ரிஸும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ டெபிட் நோட்டும் நம்ம அதில் தான் போட போகிறோம். டெபிட் நோட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னா தான் அந்த பர்ச்சேஸில் நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸோ அதில் என்ன டேமேஜ் ப்ராடக்ட் இருக்குது, என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் போடலாம். ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் வவுச்சர்ஸ் என்டர் கொடுக்குறேன். இந்த வவுச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெபிட் நோட்டில் இருக்குது வவுச்சர். ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறேன் அப்படின்னா, F9 பர்ச்சேஸ்க்காக F9 நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம பர்ச்சேஸ் வவுச்சராக மாற்றிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் சப்ளையர் இன்வாய்ஸ் நம்பரில் நான் என்ன நம்பர்னா 07 கொடுத்துக்கிறேன். தென் டேட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் இருக்குது. ஸோ நான் டிசம்பர்லேயே ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்டி அக்கௌண்ட் நேம், நீங்கள் லிஸ்ட் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆல்ரெடி லெஜர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கதெல்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஒருவேளை இங்கே இருக்க க்ரெடிட்டாஸ், அதாவது இங்கே இருக்க சப்ளையர்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறது இல்லை, புதுசாக ஒரு சப்ளையர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் லெஜர் க்ரியேட் பண்ணியில்லை, அந்த சப்ளையர் நேமை வந்து நீங்கள் லெஜரில் க்ரியேட் பண்ணியில்லை அப்படின்னா, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, பார்ட்டி அக்கௌண்ட் நேம் இதிலருந்து நம்ம ஆல்டு சி கொடுத்து லெஜர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்டு சி கொடுத்து நியூவாக ஒரு சப்ளையர் நேமை நான் லெஜரில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சப்ளையர் நேம் என்ன கொடுக்குறேன்னா, ஏபிசின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஏபிசின்னு கொடுத்துக்கிறேன். இவங்க வந்து என்னோடய க்ரெடிட்டாஸ், அதாவது சப்ளையர் அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, சிஆர் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, சிஆர் எதுக்காக போட்டிருக்கேன்னா, இந்த ஏபிசி அப்படின்றவங்க வந்து என்னோடய சப்ளையர், என்னோடய க்ரெடிட்டாஸ். ஸோ அதுக்காக நான் சிஆர் போட்டுக்கிறேன். தென் அண்டரில் நம்ம என்ன செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, சன்ட்ரி க்ரெடிட்டாஸ். ஸோ நான் எஸ் ப்ரெஸ் பண்ணி சன்ட்ரி க்ரெடிட்டாஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். மீதி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன், எந்த சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ அப்படியே என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏபிசி க்ரெடிட்டார் அப்படின்ட்டு நான் க்ரெடிட்டார்ஸ், அதாவது என்னோட சப்ளையர் நேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் லெஜரில் நம்ம லிஸ்ட் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி லெஜர் வந்து பர்ச்சேஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கீபோர்டு வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ நான் கே ப்ரெஸ் பண்ணி கீபோர்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். எத்தனை குவான்டிட்டி பர்ச்சேஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 100 நம்பர்ஸ். ஸோ 100 வந்து பார்த்திங்கன்னா 350. ஸோ நான் அப்படியே என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இங்கே வந்து பாருங்கள், பர்ச்சேஸ் பண்ணிடுறோம். நம்ம பர்ச்சேஸ் வவுச்சரை என்டர் பண்ணுறோம். இதில் வந்து நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், குவான்டிட்டி வந்து 100 நம்பர்ஸ், தென் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350 ஈச். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 35,000 நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். தென் எந்த சப்ளையர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசி க்ரெடிட்டாஸ் அப்படி ஏபிசி அப்படின்ற சப்ளையர்கிட்ட தான் நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அண்ட் எந்த டேட்லன்னு பார்த்தீங்கன்னா, 1 டிசம்பர் 2020 நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ என்டர் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஜிஎஸ்டி நான் கொடுக்கல எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையர் வந்து ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணலை. ஸோ நான் ஜிஎஸ்டி உங்களுக்கு கொடுக்கல. ஸோ நான் கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன்னா, என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் எஸ்கேப் கொடுத்து பேக் போகிறேன். ஸோ அகெயின் எஸ்கேப். இப்போ இங்கே கேபி ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து செக் பண்ணணும். ஸோ நான் ஸ்டாக் செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் ஸ்டாக் சம்மரி கொடுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, கம்ப்யூட்டர்ஸ், அதாவது நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய சென்ட்ரல் சென்ட்ரல் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்ற கம்பெனியில் நான் கம்ப்யூட்டர் அப்படின்னு ஒரு குரூப் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்ற குரூப் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படின்ற குரூப் கீழே நான் என்னென்ன ஸ்டாக் ஐட்டம்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணணும், அந்த ஸ்டாக் ஐட்டம்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, கீபோர்ட்.
ஸோ கீபோர்டு வந்து இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, வந்து ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 120 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 நம்பர்ஸ் வந்து இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸாக என்கிட்ட 20 நம்பர்ஸ் இருந்துச்சு. ஸோ அது ரெண்டும் சேர்த்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 120 நம்பர்ஸ் வந்து இப்போ கரண்ட்டில் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம ஃபைனலாக பண்ண பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தில் 100 நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 35,000. ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் சம்மரியில் இன்வர்ட்ஸ் அவுட்வேர்ட்ஸ்ன்னு ரெண்டு காலம் கொடுத்துருக்காங்க. இந்த இன்வர்ட்ஸ்னால் என்ன, அவுட்வேர்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்வர்ட்ஸ் அப்படின்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வெறும் கீபோர்டுக்கான ஸ்டாக்கை மட்டும் நம்ம இப்போ செக் பண்ணுறோம். ஸோ கீபோர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த மந்தில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இன்வர்ட்டில் டிஸ்பிளே ஆகும். ஆனால் எந்தெந்த மந்தில் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவுட்வேர்டில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டு வந்துட்டு செப்டம்பர் மந்தில் 100 நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். தென் அக்டோபர் நம்பரில் 50 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணதெல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் எஸ்கேப் கொடுத்து நான் பேக் வைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இப்போ டெபிட் நோட் போட போகிறோம். டெபிட் நோட்னா என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன். நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, கீபோர்டு வந்து 100 நம்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து ஒரு 2 நம்பர்ஸ் வந்து டேமேஜ்னு சொல்லிவிட்டு நான் யார்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன்னா ஏபிசி அப்படின்ற சப்ளையர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதே சப்ளையருக்கு அதே ரேட்டுக்கு நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். இப்போ இங்கே வந்துட்டு டெபிட் நோட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏபிசி சப்ளையர் வந்து நம்ம லெஜரில் டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பாருங்கள், கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட். ஸோ நான் டி ப்ரெஸ் பண்ணுறேன். தென் அக்கௌண்ட்ஸ் புக் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஜர் எல். ஓகேவா? இங்கே வந்து பாருங்கள், ஏபிசி கிரெடிட்டார் அப்படின்ற சப்ளையரை தான் இப்போ நம்ம ரீசெண்டாக க்ரியேட் பண்ணோம். ஸோ அங்கே வந்து போயிட்டு என்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பர்ச்சேஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது வவுச்சர் நம்பர் பார்த்தீங்கன்னா 735,000 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்டர் கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட பர்ச்சேஸ் வவுச்சர் டிஸ்பிளே ஆகும், நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் எஸ்கேப் கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த பர்ச்சேஸ் நம்ம ஃபைனலாக பண்ண பர்ச்சேஸ் இதிலிருந்து 2 நம்பரை வந்து, அதாவது கீபோர்டு வந்து 2 நம்பரை ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் எஸ்கேப் கொடுக்குறேன், மறுபடியும் எஸ்கேப். இப்போ இங்கே வந்து கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் வவுச்சர்ஸ் என்டர். இந்த வவுச்சரில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டெபிட் நோட் தான் நம்ம போட போகிறோம். ஸோ டெபிட் நோட்டுக்கு என்ன ஷார்ட்கட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதே டேலி ERPல வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் நோட்க்கு வந்து கண்ட்ரோல் F9 வந்து ஷார்ட்கட்டாக கொடுத்துருந்தாங்க டேலி ERP9ல. ஓகேவா? டேலி ERPல வந்து பர்ச்சேஸ்க்கு F9 அண்ட் டெபிட் நோட் பர்ச்சேஸ் ரிட்டனுக்கு கண்ட்ரோல் F9 கொடுத்துருந்தாங்க. இதே டேலி ப்ரைமில் வந்து ஷார்ட்கட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க டெபிட் நோட்க்கு. ஸோ என்ன ஷார்ட்கட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஆரோஸ் கட்டுறாங்க இல்லையா, ஸோ அங்கே வந்து இன்னும் நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பேமெண்ட்டில் வந்து பாருங்கள், இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டெபிட் நோட்டுக்கான ஷார்ட்கட் அந்த பட்டன் நமக்கு தெரியும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், F5 அப்படின்னா பேமெண்ட்டு, கீழே ஒரு டேஷ் இருக்குது. ஒரு டேஷ் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ட் எஃப் ஃபைவ் வந்து டெபிட் நோட்க்கு ஷார்ட்கட்டாக கொடுத்துருக்காங்க. இதே வந்து 2 டேஷ் இருந்துச்சு அப்படின்னா கண்ட்ரோல் F5 அது வந்து ரிஜெக்ஷன் அவுட்வேர்ட் கொடுத்துருக்காங்க. அது நம்ம இன்னும் எனேபிள் பண்ணலை. ஸோ அது எனேபிள் ஆகாமல் இருக்குது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 டேஷ் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ட். ஸோ டெபிட் நோட்க்கு என்ன ஷார்ட்கட் டேலி ப்ரைமில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ALT F5. இதே டேலி ERPல பார்த்தீங்கன்னா Ctrl F9 கொடுத்துருந்தாங்க, டேலி ப்ரைமில் ALT F5 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் டெபிட் நோட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டெபிட் நோட் வவுச்சர்ஸ் கிரியேஷன் மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம டெபிட் நோட் போட போகிறோம். இந்த பார்ட்டி அக்கௌண்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ளையர் நேமை நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது நம்ம எந்த சப்ளையர்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமோ அதே சப்ளையருக்கு தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி கிரெடிட்டர் அந்த சப்ளையர்கிட்ட இருந்தால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ அந்த சப்ளையரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஜர் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா. லெட்ஜர் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் நம்ம ஆல்ரெடி, இப்போ பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் ரிட்டனுக்கு நம்ம தனியாக லெட்ஜர் வந்து க்ரியேட் பண்ணலை. ஸோ பர்ச்சேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், சேல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், பர்ச்சேஸ் ரிட்டனுக்கு நம்ம லெட்ஜர் க்ரியேட் பண்ணலை. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ALT C கொடுத்துட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ண போகிறேன். இங்கே அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ
purchase account select panikalam நீங்க இந்த ஆப்ஷன சேஞ்ச் பண்ணவனா நான் அப்படியே சேவ் கொடுக்கறேன் ஓகேவா இங்க வந்து பாத்தீங்கன்னா ABC கிரெடிட்டர் என்னோட சப்ளையர் நேம் அதாவது எந்த சப்ளையர் கிட்ட நான் பர்சேஸ் பண்ணனும் அதே சப்ளையருக்கு நான் ஸ்டாக்கர் ரிட்டர்ன் பண்ணப் போறேன் அதுக்காக இங்க லெட்ஜர் அக்கவுண்ட்ல பர்சேஸ் ரிட்டர்ன் அப்படி நம்ம டைப் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன ஸ்டாக் நம்ம பர்சேஸ் பண்ணனும் பாத்தீங்கன்னா கீபோர்ட் தான் பர்சேஸ் பண்ணோம் கீபோர்ட் வந்து So, I am going to change the date. I am going to change the date. I purchase purchased in December month and return in December month. Okay. I am quantity to change the rate. இப்ப இங்க வந்து நான் tax bill எல்லாம் நான் எதுமே போடல சோ tax வந்து நான் இங்க எதுமே கொடுக்க வேண்டாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா provide gst details கேட்டிருக்காங்க இங்க வந்து நம்ம gst போடவே போடுறது கிடையாது ஏன்னா நம்ம purchase பண்ணும்போது பாத்தீங்கன்னா tax இல்லாம தான் நம்ம purchase பண்ணோம் ஏன்னா அந்த supplier வந்து tax ல register பண்ணாதவங்க அதனால நம்ம gst எதுமே இல்லாம தான் purchase பண்ணோம் சோ நம்ம return பண்ணும்போது gst எதுவும் போட வேண்டாம் அதனால நான் இங்க no கொடுத்துக்கறேன் சோ இப்ப இங்க வந்து என்ன பண்ணப் போறேன்னா enter கொடுத்து save பண்ணிக்கிறேன் இப்போ நான் எஸ்கேப் கொடுக்கறேன் மறுபடியும் எஸ்கேப் இப்போ நம்ம எந்த சப்ளையர் கிட்ட இருந்து பர்சேஸ் பண்ணமோ அந்த சப்ளையரோட லெட்ஜரை ஓபன் பண்ணி பார்க்க போறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் அக்கவுண்ட்ஸ் புக் தென் லெட்ஜர் லெட்ஜர்ல ABC கிரெடிட்டர் அப்படிங்கற சப்ளையர் இப்போ இங்க வந்து பாருங்க நம்ம பர்சேஸ் பண்ணது வந்து 35000 பர்சேஸ் பண்ணிருக்கோம் இங்க வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிருக்கோம் அதாவது 2 நம்பர்ஸ் ஆஃப் keyboard வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிருக்கோம் 700 சோ debit note number பாத்தீங்கன்னா 1 escape கொடுக்கறேன் ஓகேவா இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த supplier கிட்ட இருந்து நம்ம purchase பண்ண amount 35000 சோ 700 க்கான ஸ்டாக் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டதனால நம்ம பேலன்ஸ் அவங்களுக்கு பே பண்ண வேண்டிய amount பாத்தீங்கன்னா 34300 இந்த amount தான் நம்ம ABC அப்படிங்கற supplier க்கு நம்ம பே பண்ணனும் இதுக்காக தான் 100 numbers purchase பண்ணி 2 numbers அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டோம் So, return money to the 700 value kana stock on the number return money to balance 98 numbers kana amount of motor number pay money to the 34,300 So, adhukku munnadi stock la vandu changes irukka namba check pannikalam So, na escape kudukuren again escape escape the gateway of Tally screen la stock summary inga poyitu enter keyboard So, if you the keyboard, we have 100 numbers purchased. So, we purchase purchased and check 100 numbers. Sorry, we have total stock in the total stock. We have 120 in the total stock. So, 2 numbers on the number returned on debit note. We have 98 numbers in the total stock. So, we have 2 numbers on the நம்ம கிட்ட இருந்த ஸ்டாக் வந்து 2 நம்பர்ஸ் ரிடூஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம கிட்ட ஸ்டாக் இன் ஹேண்ட் எவ்வளவு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா 118 நம்பர்ஸ் தான் இருக்கு சோ இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துக்கறேன் சோ நம்ம போட்ட வவுச்சர் பாத்தீங்கன்னா நம்ம டெபிட் நோட் போட்டதனால அது எங்க चेंजेस ஆயிருக்கு ஸ்டாக்லலாம் चेंजेस ஆயிருக்கு நம்ம செக் பண்ணிடுவோம் இப்போ நான் அகைன் என்ன பண்ணப் போறேன்னா டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ் தென் அக்கவுண்ட்ஸ் புக் இங்க போயிட்டு லெட்ஜர் இதல ABC supplier இப்போ உங்களுக்கு வந்து நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பாத்தீங்கன்னா 34300 அமௌண்ட தான் நம்ம பே பண்ண போறோம் சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா பேமெண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் பேமெண்ட் எப்படி போடுறது அப்படினு நீங்க கேட்வே ஆஃப் டாலி ஸ்கிரீன்ல இருந்து வவுச்சர்க்குள்ள போய் F5 பிரஸ் பண்ணியும் பேமெண்ட் போட்டுக்கலாம் இல்லனா இங்க லெட்ஜர் வவுச்சர்ஸ்ல இருந்து நான் ஆல்டிஏ கொடுத்தோம் பேமெண்ட் அதாவது வவுச்சர் கிரியேஷன் ஸ்கிரீனுக்கு நம்ம போய்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா F5 கிளிக் பண்ணி நான் பேமெண்ட் வவுச்சரா மாத்திக்கிறேன் நம்ம பேமெண்ட் பண்றது வந்து எதர் கேஷ் பேமெண்டாவும் பண்ணிக்கலாம் இல்ல செக் பேமெண்டாவும் பண்ணிக்கலாம் சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படிን பாத்தீங்கன்னா கேஷ் பேமெண்ட் பண்ண போறேன் சோ C பிரஸ் பண்றேன் இங்க கேஷ் செலக்ட் பண்றேன் இங்க வந்துட்டு அக்கவுண்ட்ல கேஷ் செலக்ட் பண்ணோம் இங்க கரண்ட் பேலன்ஸ் அதாவது என்கிட்ட கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 240000 இருக்கு என்கிட்ட கேஷ் இன் ஹேண்ட் சோ அதுல இருந்து தான் நம்ம பேமெண்ட் பண்ண போறோம் யாருக்கு பேமெண்ட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ABC அப்படிங்கற சப்ளையருக்கு
ஓகேவா? ஸோ அவங்களோட நேமை நம்ம பர்டிகுலர்ஸில் செலக்ட் பண்ணுறோம். இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 34,300 இந்த அமௌண்ட்டை தான் நம்ம உங்களுக்கு பே பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே அமௌண்ட்டில் 34,300 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஏபிசி கிரெடிட்டார் அப்படின்ற சப்ளையருக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பேமெண்ட் இங்கே ஜீரோவாக ஆகிடும். ஓகேவா? இங்கே கேஷ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிடும். 240,000 இருந்துச்சு, அதிலிருந்து 34,300 போனதுனால இப்போ நம்மக்கிட்ட கேஷ் இன் ஹேண்ட் கேஷ் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 205,700 ருபீஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேஷ்லேயும் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், என்டர் கொடுத்து இந்த பில்லை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஏபிசி கிரெடிட்டார் அதாவது லெட்ஜரில் ஏபிசி கிரெடிட்டாருக்கு வந்து அமௌண்ட்டு ரெண்டுமே டேலி ஆகிருக்கும். 35,000 அதாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணது 35,000 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 700க்கான வேல்யூ உள்ள ஸ்டாக் நம்ம அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிட்டோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ரிட்டர்ன் பண்ணிட்டதுனால பேலன்ஸ் நம்ம அவங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ 98 நம்பர்ஸ்க்கான ரேட்டு அதை மட்டும் தான் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 34,300 அமௌண்ட்டை தான் நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக டேலி ஆகிருக்கும். இதுக்காக தான் நம்ம டெபிட் நோட் போடுறோம். இப்போ நீங்கள் போட்ட டெபிட் நோட்டை நீங்கள் டிஸ்பிளே பார்க்கணும்னா எப்படியெல்லாம் டிஸ்பிளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் டே புக் கொடுத்தீங்கனாலும் நம்ம ரீசெண்டாக போட்ட என்ட்ரிஸ் எல்லாம் இருக்கும். இதில் போய்ட்டும் நீங்கள் டெபிட் நோட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் டிஸ்பிளே பார்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் அக்கௌண்ட்ஸ் புக் இதில் போய்ட்டு லெட்ஜர் லெட்ஜரில் போய்ட்டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம ஒரு லெட்ஜர் அப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னு ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போடக்கூடிய டெபிட் நோட் மட்டும்தான் என்ட்ரி ஆகும். ஸோ நீங்கள் எத்தனை டெபிட் நோட்ஸ் போட்டுருந்தீங்க அப்படின்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டெபிட் நோட்டும் இதில் தான் வவுச்சர் நம்பரோட, அதாவது 1, 2 அந்த மாதிரி வவுச்சர் நம்பரோட இதில் தான் டிஸ்பிளே ஆகும். இதில் போய்ட்டு நீங்கள் எந்த மந்த் போட்டிருக்கீங்க, யார்கிட்ட போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்னு தனியாக ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ எஸ்கேப் கொடுத்து நான் பேக் போகிறேன். ஓகே, இப்போ நீங்கள் போட்ட லெட்ஜர்ஸில் ஏதாச்சும் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் இல்லை டெலீட் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, கேட்வே ஆஃப் டாலி ஸ்க்ரீனில் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ் தென் அக்கௌண்ட்ஸ் புக் இதில் போய்ட்டு லெட்ஜர் இங்கே போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி டெபிட் நோட் என்ட்ரஸ் மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இங்கே போய்ட்டு நீங்கள் டெபிட் நோட்டில் ஏதாவது சேஞ்சஸ் ஆல்ட்ரேஷன் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர்ஸ்ன்னு நீங்கள் குவான்டிட்டியில் போட்டிருக்கீங்க, இல்லை 2 நம்பர்ஸ் இல்லை 3 நம்பர்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணலை. ஸோ நீங்கள் சேஞ்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த டெபிட் நோட் வவுச்சர் என்ட்ரி நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் கேட்கும், ஒய் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலீட் பண்ணலை. ஸோ எனக்கு இந்த வவுச்சர் என்ட்ரி டெலீட் பண்ண வேண்டாம், அதனால் நான் டெலீட் பண்ணலை. ஸோ எஸ்கேப் கொடுத்து நான் பேக் போகிறேன்.